மக்கள் வணக்கம். இது மருத்துவ நேரம். நிகழ்ச்சியில் ஹெர்போ கேர் மருத்துவமனையின் நிறுவனர் திரு எஸ் ஆர் நவீன் பாலாஜி அவர்களை சந்திக்கவிருக்கிறோம். வணக்கம் ஐயா. வணக்கம் 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 வணக்கம். சொல்லுங்கம்மா. சரி, ஒரு இறை பாடலோட நிகழ்ச்சி தொடங்கிடலாம். இறை பாடல் நான் பலமுறை சொல்றதுதான், இந்த உலகத்துல எதையுமே நம்மால தீர்மானிக்க முடியாது. தீர்மானிப்பதற்கு எந்த விதமான அனுமதியும் கிடையாது. எல்லாமே டிசைன்டு, ஆல்ரெடி டிசைன்டு, பிரபஞ்சத்தில் பதிவு பண்ணியாச்சு. அதில் நமது கர்மாவை பொறுத்து வாழ்க்கை அமையும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஆனால் எதுக்காக வந்து 184,000 உயிரினங்களை வந்து இறைவன் படைச்சிருக்காரு? அதாவது வந்து டிபார்ட்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டை, யானைங்கிறது ஒரு வகை, ஒட்டகங்கிறது ஒரு வகை, ஈ ஒரு வகை, கொசு ஒரு வகை, அந்த மாதிரி மனிதன் ஒரு வகை. கேட்டகரி வைஸ் கிட்டத்தட்ட 184,000 உயிரினங்களை இறைவன் இந்த உலகத்துக்கு அனுப்பிச்சிருக்காரு. இந்த 184,000 உயிரினங்களில் சிறப்பு மனிதனுக்கு மட்டும்தான். ஏன்னா எல்லா உயிரினங்களும் ஓரறிவிலிருந்து 5 அறிவு வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து உயிரினங்கள் அத்தனையுமே இறைவனது கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குது. அது எதையும் சிந்திக்காது, அது பாட்டுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. கம்ப்யூட்டரில் வந்து ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் பண்ண மாதிரி அது பாட்டுக்கு ஓடிட்டு வரும் இல்லையா. மனிதன் மட்டும்தான் அதை தாண்டி ஒரு சிந்தனைக்குள்ளே வரும். நான் சொல்ல புரியுது நினைக்கிறேன், ஒரு சிந்திப்பு தன்மை, சிந்திக்கிறது எல்லாமே மனிதனுக்கு மட்டும்தான் கடவுள் கொடுத்துருக்காரு. மனிதனுடைய கடைசி படைப்பு மனித படைப்பு, அதில் ஃபஸ்ட்டு ஆணை படைக்கிறாரு. ஆணை படைச்சதுக்கப்புறம் ஃபுல்ஃபில் ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது இறைவனுக்கு திருப்தி வரல, ஏதோ ஒரு மிஸ் ஆகுது. அதாவது வீரம் இருக்கணும், அதில் பாசம் இருக்கணும், அன்பு இருக்கணும், அங்கே வீரம் இருக்கணும், புரியுதா இல்லையா. இலகுத்தன்மை இருக்கணும், அதில் வலிமை இருக்கணும். அப்போ பார்த்தாரு அடுத்த ஒரு படைப்பு தான் பெண் படைப்பு. நான் சொல்ல புரிய நினைக்கிறேன் உங்களுக்கு. அவன் பெண்ணுக்குள்ள அத்தனையுமே அடக்கத்தை உண்டு பண்ணி கடைசி படைப்பாக படைச்சிட்டு, ஓகே அப்பா இதுக்கு மேலே ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் வந்து என்ன பண்ணிட்டாரு, அப்படி ஈச்சேரில் படுத்துட்டு ரெஸ்ட் எடுத்துட்டார். கடைசி படைப்பு தான் பெண். அதனால தான் பெண்ணை வந்து உயர்ந்ததாக நாம் பார்க்குறோம். இப்போ கோயிலுக்கு போகிறோம், கும்பரமா இல்லையா, சாமி எங்க இருக்காங்க, கர்ப்பகிரகத்துல, கருவறை. அடுத்ததாக கருவறைக்கு பேர் வந்து பெண்ணிட்டு தான் இருக்கு. ஒரு குழந்தை உருவாகக்கூடிய இடத்துக்கு பேர் என்ன, கருவறை. கருவறை குழந்தையும் தெய்வம் ஒன்று. பாருங்க, கருவறை என்பது இறைவன் இருக்கக்கூடிய இடம், அது யார்கிட்ட இருக்குன்னா பெண்ணிட்டு தான் இருக்கு. அதனாலதான் பெண்களை நம்ம போற்றணும் அப்படிங்கிறது நான் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலுமே சொல்லிட்டு இருக்கேன். அப்போ நமக்குள்ளே இருக்கக்கூடிய வாழ்க்கையை நம்மால் வந்து மாற்றிக்கொள்ள முடியும். கர்மா வினைகளை இறைவன் வந்து நீ இதை அனுபவிச்சு ஆகணும்னு நமக்கு அமைச்சாலுமே இதை மாற்றுறதுக்கு சிந்தனையும் கடவுள் கொடுத்துட்டார் நம்மகிட்டயே, நீ வந்து மாற்றிக்கோ அப்படின்னு. அப்போ என்னென்னா, இப்போ உப்பு இருக்குது, ஒரு 100 கிராம் உப்பு இருக்குது, அதை நீங்கள் சாப்பிடு அப்படின்னா முடியுமா? கண்டிப்பாக முடியாது. உப்பு கறிக்குமில்ல, 100 கிராம் தண்ணியில் ஊற்றோம்னா தண்ணி ஊற்றுறீங்க, ஊற்றி குடிக்கணும்னா குடிக்க முடியுமா? இப்போ 100 கிராம் உப்பு ஒரே டம்ளர் அதில் வந்து ஊற்றி குடிக்க முடியுமா? முடியாது இல்லை, கறிக்கும் இல்லை. ஆனால் அதே உப்பை 6 லிட்டரில் போடுங்களேன், ஒரு பெரிய டேங்கில் போடுங்களேன் அந்த உப்பை குடிக்கலாம். அப்போ அப்போ அதுதான் உப்புங்கிறது கர்மா, உப்புங்கிறது நம்ம செஞ்ச பாவங்கள், போன பிறவியில் செஞ்ச பாவங்கள். அதை கழிக்க முடியுமானா, நல்லது அப்படிங்கிற தண்ணீர், எந்த அளவுக்கு நல்ல தண்ணியில் நம்ம என்ன பண்ணுறோம் மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கோமோ அந்த அளவுக்கு உப்பு காரத்தன்மைன்னா ஆகும் உங்களுக்கு, குறைஞ்சிக்கிட்டே போகும். அதே தான் நம்மளது வாழ்க்கையும். அப்போ இந்த நல் வாழ்க்கைக்குள்ள போறதுக்கு தான் இந்த பிரேயர் அப்படிங்கிறது. மனதை ஒருநிலைப்படுத்தணும், எந்த விதமான ஒரு தீய எண்ணங்களுக்குள்ள போகக்கூடாது. உலகத்திலே பாவம் எது தெரியுமா, ஒரு மனிதன் அப்பாவுடைய கண்ணீரை மட்டும் பார்க்கக்கூடாது. வாழ்நாளில் பார்க்கக்கூடாதது எதுன்னா, அப்பா வந்து வறுமையிலேயோ இல்லை வழியிலேயோ அலறத அப்பாவுடைய கண்ணீரை எவனும் பார்க்கக்கூடாது, பார்த்தானா பாவம் அது. ஒரு அம்மா தன்னுடைய மகனுடைய அவமானத்தை நெருங்க பார்க்கக்கூடாது, மகன் படக்கூடிய அவமானத்தை தாய் பார்க்கக்கூடாது.
மிகப்பெரிய பாவம். தர்மம் செய்ய தடுக்கூடாது, பாவம். சொல்ல புரியல உங்களுக்கு? கணவன் மனைவி சந்தேகப்படுறது, இதெல்லாம் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம முன்னோர்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது சகோதர சகோதரி கிட்ட வந்து நம்ம அந்தஸ்தை காமிக்க கூடாது. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் பார்த்தீங்க அப்படின்னா, நாம் எவ்வளவு பசி இருந்தாலும் மதிக்காதவங்க கிட்ட நம்மளை தூற்றணும்ன்ற வீட்டில் போய் சாப்பிடக்கூடாது. இந்த மாதிரி வந்து சாணக்கியர் நம்ம சொல்லிட்டு போயிருக்காரு, புரியுதுங்களா? வறுமையிலும் நேர்மை, நம்ம சம்பாதிக்கணும், நேர் வழியில் சம்பாதிக்கணும். நம்ம சம்பாதிக்கக்கூடிய சம்பாதித்ததுனால மற்றவங்க பாதிக்கக்கூடாது. அதுதான் நம்முடைய நிறுவனத்தினுடைய பேர், அதான் மகிழ் வித்து மகிழ். நாமளும் நல்லா இருக்கணும், மற்றவங்களும் நல்லா இருக்கணும். நான் சொல்ல புரியல நினைக்கிறேன். கண்டிப்பாக நம்ம சம்பாதிக்கக்கூடிய சம்பாதிப்பு ஒருத்தனை ஏமாற்றி இன்னொருத்தருடைய வயிற்றில், என்னுடைய சாப்பாடு மகாலட்சுமி வயிற்றில் கிடையாது, அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். ஆமாம் இல்லையா? அதை தான் இன்னைக்கு யாரும் பண்ணுறது இல்லை. அப்போது இந்த தன்மையெல்லாம் நமக்குள்ள வரணும். எப்பவுமே ஆண்மையோடு இருக்கணும். ஆண்மைனா என்ன? வீரம். நம்ம ஆண்மைனா வேற மாதிரி தப்பாக பேசிட்டு இருக்கானுங்க எல்லாம் டிவியில். ஆண்மைங்கிறது வீரம். அப்போ இந்த வீரத்தன்மையோடு எப்பொழுது இருக்கணும் அப்படின்னா, மனதை ஒருநிலைப்படுத்தாமல் சாத்தியமே கிடையாது. இன்னைக்கு நீங்கள் வந்து மருத்துவம் சார்ந்து கேள்வி கேட்குறீங்க, என்ன மருத்துவமே பேச பிடிக்காது எனக்கு. மருத்துவங்கிறதே முதல்ல ஒன்று கிடையாது. மனசைய ஒருநிலைப்படுத்தி மைண்டை நீங்கள் சரி பண்ணிட்டீங்கன்னா, உடம்புல இருக்கிற அத்தனையும் காணாமல் போயிடும். வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனை மறுக்கொண்டு போயிடும். வாழ்க்கையில் குடும்பத்தில் சண்டை சச்சரவு, அண்ணன் தம்பி பிரச்சனை, அம்மா பிரச்சனை, பிள்ளைங்க எதுவுமே வராது. முதல்ல நீ பாசிட்டிவாக இருக்கிற, உன்னை சுற்றி வைப்ரேஷன் பாசிட்டிவ் இருக்குது. காந்தத்தை வச்சா எப்படி வந்து இரும்பு இழுக்குதோ, எப்படி வெள்ளத்தை வச்சா வந்து பார்த்திங்க எறும்பு வருதோ, அந்த மாதிரி நமது எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம சுற்றி இருப்பாங்க. நான் சொல்ல புரிய நினைக்கிறேன். உங்கள் இடத்துல மகாலட்சுமி என்ன கேரக்டரு? அன்பு, பாசம், உண்மை. அப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. சொல்லுவாங்க இல்லையா, உன் நண்பனை சொல், உன்னை பற்றி சொல்கிறேன். எந்த ஒரு செயல் செய்தாலும் சரி, எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் சரி, அது வெற்றி அடைய வேண்டும் என்றால் இறைவனிடத்துல வந்து சரணாகதி அடைந்து பிரார்த்தனை செய்து அதற்கு பிறகு ஆரம்பிச்சா மட்டும்தான் அது எந்த தோல்வியும் இல்லாம நல்லபடியா முடியும். ஆரம்பத்துல வந்து தோல்வி மாதிரி தெரியும் உங்களுக்கு. நினைப்போம் சார், கடவுள் கும்பிட்டுதான் சார் ஆரம்பிச்சேன், சார் வெற்றி அமையல. கடவுள் வேண்டாம் நினைக்கிறாரு. நீ நல்ல பிள்ளை தானே, உண்மையானவ தானே, அப்போ உனக்கு என்ன வேணுங்கிறது கடவுள் தெரியுமா இல்லையா? உங்க பொண்ணுக்கு, உங்க பையனுக்கு என்ன வேணும் உங்களுக்கு தெரியுமா இல்லையா? அப்போ நீ கடவுளோட பிள்ளைங்க, நீங்க கடவுளோட பிள்ளை அப்படிங்கும் போது நல்லது கொடுப்பாரு, நீ கேட்டதான் கொடுக்க மாட்டாரு. ஒரு விஷயத்த உங்களுக்கு தடங்கள் ஆகுதுன்னா கடவுள் நினைக்கிறாரு, இப்போ வந்து இந்த கொடுத்தோம்னா சரி கிடையாது, வாழ்க்கை வீணாக போயிடும், இது வேண்டாம். சொல்ல புரியுது நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ அதனால் ப்ரேயர் 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 ப்ரேயர். அளவற்ற அருளாளனும் நிகழற்ற அன்புடையவனும் அளப்பரிய அட்குடையாளனும் எல்லையற்ற கருணையாளனமாக இருக்கக்கூடிய எல்லாம் வல்ல இறைவனின் திருப்பெயரால் மகத்துவமான நிகழ்ச்சியை இறைவனது ஆசீர்வாதத்தோடு ஆரம்பிக்கிறோம். அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்சி உள்ளாக. வணக்கம் 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 வணக்கம். சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க, குறுக்குல வந்தீங்களா? என்னது நேர் இணைப்புல இருக்காங்க சொல்லுங்க. சொல்லுங்க, பாத்துலயா? வணக்கம். ஹலோ, வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து? ஐயா, இணைப்புல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன், கேக்கல சரியா. ஹலோ, பேர் வந்து திடீர்னு மாறுதான்னு சொல்லுங்க. சரிங்க, உங்க கேள்வி என்ன? ஐயா விடம் சொல்லுங்க. ஹலோ, வணக்கம் சார். ஐயா வணக்கம் 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 வணக்கம், சொல்லுங்க. சார், நான் வந்து ஹெர்போ கேர்ல இருந்து தான் சார் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கேன். இப்போ வந்து என்னால கொஞ்சம் முடியல, முடியலன்னா சார் பண பிரச்சனை எல்லாம் இருக்கேன் சார். ஒரு நிமிஷம் தம்பி தம்பி தம்பி, கொஞ்சம் பேசுறதை கவனிக்க மாட்டேங்குது. எந்த ஊர் நீங்க? ஹலோ சார், நான் வந்து ஹெர்போ கேர்ல இருந்து தான். தம்பி நீங்க தம்பி ஒரு நிமிஷம், எந்த ஊருன்னு கேட்டா பதில் சொல்லுங்க. நீங்க முதல்ல டிவி பாக்குறத விட்டுட்டு நீங்க நான் சொல்றத மட்டும் கவனமா கேளுங்க. எந்த ஊர் நீங்க? மார்த்தாண்டம் சார், மார்த்தாண்டம். மார்த்தாண்டம், நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நாகர்கோவில் போங்க. நீங்க உங்க பேர் என்ன குறிச்சுக்கிறேன் நானு, உடனடியாக போங்க. உங்களுக்கு எல்லா உதவிகளும் செய்ய சொல்றேன், இலவசமா ட்ரீட்மெண்ட் தர சொல்றேன். அவ்வளவுதான், போகட்டு. அழைத்ததற்கு நன்றிங்க. அதாவது ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம எதையுமே வந்து நம்ம தெளிவா பேசணும் முதல்ல. இந்த வள 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 வளன்னு பேசக்கூடாது, என்ன விஷயம் அவ்வளவுதான். ஆனால் நான் வளவன் பேசுவேன். என்ன காரணம்னா, வேற வழி இல்லை. சில விஷயங்களை வந்து எடுத்த உடனே சர்க்கரையா இந்த ஒரு இன்சுலின் போடு, குறைஞ்சிரும். அப்புறம் ஏன் கிட்னி பிரச்சனை வந்துச்சு,
அப்புறம் ஏன் ஹார்ட் பிரச்சனை வந்துச்சு? உடம்போட வந்து அப்புறம் பண்ணக்கூடாது. நீங்க குழந்தைகிட்ட போய் வந்து நீங்க ஒரே வார்த்தை பேச முடியுமா குழந்தைகிட்ட? அது வந்து மழலை தன்மையில பேசத்தான் செய்யும். உலகத்திலேயே வந்து மிக ஒரு சந்தோஷத்தை தரக்கூடியது வந்து மழலையுடைய அந்த சிரிப்பு தான், ஒண்ணா இல்லையா? அதே போல உலகத்திலேயே அருவறுக்கத்தக்கது மழலையோட அழுகுதான். இல்ல உலகத்திலேயே அருவறுப்புக்கத்தக்கதுன்னா குழந்தை அழுகுறது. நீ குழந்தை அழுகும்போது பாருங்க, அப்படி இருட்டை பக்கத்து வீட்டுல குழந்தை அழுகுறாங்க அப்படியே, உண்டா இல்லையா? ஏன் இந்த குழந்தை பாடுபடுத்துறாங்க அப்படி? ரெண்டு விஷயம் அதான். சரியா, ஒரு நேர் இணைப்புல இருக்க பேசுவோம். வணக்கம். வணக்கம், இணைப்புல இருக்கீங்க? உங்க பேர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து? இணைப்புல இருக்காங்க ஆனா பேச மாட்டேன்றாங்க. இது ரகசியம். ஹலோ, வணக்கம். சங்கீதாங்களா? ஆமாங்க. சங்கீதா, எந்த ஊர் அம்மா? நீங்க குத்துறீங்களான்னு கேட்டேன். அடிக்கிறீங்களா? நல்லா போட்டவங்கள. அம்மா சங்கீதாமா? உடம்புல இந்த குத்தல் குடைச்சல் வலிகள் இதெல்லாம் வருதுனாவே, அம்மா நீங்க தயவு செய்து இந்த டிவி பாக்குறது நீங்க சொல்லணும். நீங்க தான் சொல்லணும். நீங்க புரியுதா? உங்களுக்கு நான் சொல்றது கேக்குதா? ஓகே. அப்போ இதெல்லாம் வருது அப்படின்னாவே எலும்புலயோ தசைகள்லயோ பிரச்சனை கிடையாது. முதல்ல உங்க வீட்டுக்கார தூங்க வைக்கணும். அடுத்தது அவருக்கு மோஷன் நல்லா போகணும், ஒண்ணுக்கு நல்லா போகணும். இந்த ரெண்டு விஷயத்தை சரி பண்ணம்னாவே பல வியாதிகள் காணாம போகும். நீங்க சொன்னீங்க இல்லையா அவர் நல்லா தூங்குறாருன்னு, அவர் என்ன பண்ணுவார்னா அந்த வலிக்காக மாத்திரை போடுறதோ இல்ல மற்ற வியாதிகளுக்கு ஏதாவது பிபி சக்கரை வேற ஏதாவது இருந்து அதுக்கு மாத்திரை போடும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா தூக்கம் வரும். அது தூக்கம் கிடையாது, மயக்கம். வேற எதுக்கு மாத்திரை போறாரு அவரு? வலிக்கு போறாரா? சுகர் மாத்திரை போறாரா? அப்ப தூக்கம் வரதான் செய்யும். அது சோ அதனால ஒருத்தர் வந்து நார்மலா தூங்குறதுக்கும் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு தூங்குறது வித்தியாசம் இருக்குமா? நார்மலா தூக்கங்கிறது வந்து உடம்புல புத்துணர்ச்சி ஏற்படுவதற்காக உடம்புடைய செல்கள் புதுப்பிப்பட்ட ஏற்படுத்தக்கூடியது நாம தூங்குறோம். ஆனால் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றது வந்து தூக்கம் கிடையாது, மயக்கம். இப்போ நீங்கள் காலையில் எந்திரிக்கும் போது புத்துணர்ச்சி வந்துருப்பீங்க, ஆனால் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு கிடப்பான் விடிய விடிய விடிய. காலையில் எந்திரிச்சுனா தலைவலிக்கும் அவனுக்கு. என்ன காரணம்? அவன் தூங்கவே இல்லை, மனநிலை மாறல, மூளை வேலை செஞ்சுட்டு தான் இருக்கு. அப்போ மயக்கத்தில் இருந்தான், மயக்கம் வேற தூக்கம் வேற. மருந்து மாத்திரை போட்டு சாப்பிட்டுட்டு தூங்குறதுக்கு பேர் வந்து தூக்கம் கிடையாது, மயக்கம். அது புரியுதுங்களா? நிறைய பேர் அதான் நினைக்கிறாங்க. சார் தூங்குறேன். அது தூங்குறேன் சார். நீ தூக்க மாத்திரை போட்டு தூங்கிட்டு இருக்கீங்க. தூக்க மாத்திரை வந்து போதை, தூக்க மாத்திரை மயக்கம். நான் சொல்ல புரியுது நினைக்கிறேன். தூக்க மாத்திரை என்பது நீங்க டெய்லியும் வந்து ஒரு ஒரு இவ்வளவு ஒரு 200 மில்லி 300 மில்லி டெய்லி குடிச்சிட்டு படுக்கிறதுக்கு சமம் தூக்க மாத்திரைங்களா? அதனாலதான் வந்து அந்த தூக்க மாத்திரை அதிகமா போறவங்களும் சைக்காட்ரிக்கே மாறிடுறாங்க. அதுக்கப்புறம் தூக்க மாத்திரை போடக்கூடிய அத்தனை பேருக்குமே சைக்காட்ரிக் தன்மை வந்துடும், மனநிலை பாதிக்கப்படும். மனநிலை உடல்நிலையில் இருக்காது, வயிறு வீங்கிரும், செரிமானம் இருக்காது, அடுத்து கிட்னி பாதிச்சிடும், அடுத்து நுழையீரல சளி தேங்கிக்கும், ஹார்ட் பாதிச்சிடும் வந்துடும். எல்லாமே சைக்காட்ரிக் பேஷண்ட்ஸ், இந்த மனநிலை சம்பந்தப்பட்டவர்கள் தூக்கம் இல்லாம இருக்கிறது தான். அதனால தூக்கம் என்பது என்னன்னா எந்த விதமான மருந்து மாத்திரையும் இல்லாமல் வலிகளை மாத்திரை போடாம அமைதியாக ஆனந்தமாக நிம்மதியாக அப்படியே சொர்க்கத்துக்கு போகணும். காலையில் எந்திரிக்கும் பொழுது நான் எங்க படுத்திருக்கேன் அப்படின்னு சிந்திக்கணும். ஒரு 2 நிமிஷத்துக்கு எந்திரிச்ச உடனே எங்க படுத்திருக்கேன், எங்க எந்த எந்த ரூம்ல படுத்திருக்கேன், எங்க இருக்கேன் அப்படிங்கிறது தெரியணும். நான் சொல்ல புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. எந்திரிச்ச உடனே மறந்துடும் எல்லாமே. அதுக்கப்புறம் மட்டும் ரீகால் பண்ணும். அவ்வளவு ஆழ்ந்த தூக்கத்துக்கு போனேன். ஒரு நாளா தூங்கிருக்கீங்களா? அப்படி கூட ரைட். ஒரு நேர் இணைப்புல இருக்காங்க, பாத்துலாம். வணக்கம். வணக்கம், உங்க பெயர் சொல்லுங்க. வணக்கம், உங்க பெயர் சொல்லுங்க. இணைப்புல இருக்கு. ஆமா ஐயா, நமது நேயர்கள் எல்லாருமே வந்து ஒரு சாதாரணமான நபர்கள் வந்து மக்கள் தொலைக்காட்சி பாக்குறது இல்ல, புரியுதுங்களா? அதாவது தமிழ் மீது பற்று, இந்தியாவின் மீது அக்கறை,
எல்லாருக்கும் செய்ய உதவி செய்யக்கூடிய எண்ணம். அப்படிப்பட்ட நீங்க தான் இந்த மலை மக்கள் தொலைக்காட்சி பார்க்க முடியும். இறைவன் அவர்களுக்கு மட்டும்தான் அனுமதி கொடுப்பாரு. ஆனால் தயவு செய்து நேரத்தை வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம். நீங்கள் ஃபோன் பண்ணும் பொழுதே தொலைக்காட்சியை ஆஃப் பண்ணிட்டோ இல்லை மியூட்டில் போட்டுட்டு நீங்கள் இப்போ கேட்டிங்கன்னா நம்ம மற்றவர்களுக்கு ஈஸியாக புரியும். ஏன்னா வந்து இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு செகண்டும் மிக முக்கியம். சரியா, வணக்கம். இன்னைக்கு பேமெண்ட்டு எனக்கு கொடுத்துடணும் மகாலட்சுமி. ஆமாம், உங்கள் நீங்கள் பேச நான் பேசிகிட்டு இருக்கேன். சரிங்க, என் வேலை செஞ்சிருக்கேன். வணக்கம், பாருங்க உங்களால் நான் திட்டு வாங்கிக்கிறேன். அதாவது பொற்கொடி லைன்லயே இருங்க, கட் பண்ணிடாதீங்க தம்பி. நீங்க இந்த கால் கட் பண்ண வேண்டாம், நான் அப்படியே பேசிடுறேன். நீங்க தான் லைவ்ல இருந்தீங்க நினைக்கிறேன். ஒரு பொற்கொடி பொண்ணு வந்து பொற்கொடி திருவேற்காடா நீங்க? ஆமாங்க ஐயா. இந்த பொண்ணு வந்து கண் பார்வை இல்ல, உடம்புல அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு லைவ்ல வந்துச்சு. நான் என்ன சொன்னேன், ரெண்டு நாள்ல டாக்டரே வீட்டுக்கு அனுப்புறேன், உனக்கு அனுப்பிச்சு உங்களுக்கு உண்டானதை நான் பார்க்க சொல்றேன்னு சொன்னேன். பாருங்க, ரெண்டு நாள் போயிருக்காங்க நம்ம டாக்டர்ஸ், திருவள்ளூருக்கு ஃபோன் பண்ணி சொல்லி திருவள்ளூர் டாக்டர்ஸ் போய் பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு எல்லாமே லிஸ்ட் எடுத்துட்டு எல்லாமே போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு அவங்க ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு எனக்கு அனுப்பிச்சிருக்காங்க. அவங்களுக்கான மருந்து வந்து இங்க தயாராயிட்டு இருக்கு. ஆக்சுவலா பொற்கடியம்மா உங்களுக்கான சிம்டம்ஸ் மருந்துகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நாளை மறுநாள் சண்டே கூட ரெடி ஆயிரும். இப்போ நீங்க வந்து நான் லைவ்ல சொல்லும் பொழுது கூட நீங்க நம்பியிருக்க மாட்டீங்க, எப்படி வீட்டுக்கெல்லாம் டாக்டர்ஸ் அனுப்புவாங்க நினைச்சீங்களா இல்லையா? வந்தாங்களா? உங்களுக்கு மருந்து வந்து சண்டே ரெடி ஆயிரும், ஒரு வாரம் டைம் எங்களுக்கு ரெடி பண்றதுக்கு. ஆமா பொற்கொடியம்மா, உங்களுக்கு வந்து மண்டே அன்னைக்கு திங்கக்கிழமை அன்னைக்கு டாக்டர்ஸ் வந்து திருவள்ளூர்ல இருந்து மறுபடியும் டாக்டர்ஸ் டீம் எல்லாமே வருவாங்க. வந்துட்டு வீட்லயே உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்க சொல்றேன். மாசத்துக்கு ஒரு முறை வந்து டாக்டர்ஸ் வந்து பார்க்க சொல்றேன். கண்டிப்பாக உங்க பார்வை திரும்ப வந்துடும், எல்லாமே சாத்தியமாகும். இறைவனுக்கு நன்றி சொல்லிக் கொண்டே இருங்கள். சரியா? ஓகே, நன்றி பொற்கொடியம்மா, வாழ்த்துக்கள். ஐயா, இப்ப நம்ம இந்த பொற்கொடி அப்படிங்கிறவங்க கூப்பிட்டுதாங்க, கண் பார்வை இல்லை அப்படின்னு சொன்னாங்க. உங்க மருத்துவர்கள் நேரா போய் பாத்துருக்காங்க? இல்ல, நீங்க தான் சொல்லணும் மக்கள்கிட்ட. ஆனா நிறைய பேர் புதுசா பாப்பாங்க, அது என்ன நடந்தது கொஞ்சம் சொல்லுங்க. அப்படியே இந்த நிகழ்ச்சியில நம்முடைய நேரடி நிகழ்ச்சியில இந்த பொற்கொடி அப்படிங்கிறவங்க கூப்பிட்டுருந்தாங்க, சென்னை திருவேற்காட்டுல இருந்து. கண் பார்வை இல்ல, இரண்டு பிள்ளைகள் இருக்காங்க, எனக்கு என்ன செய்யறதுனே தெரியல அப்படிங்கிற மாதிரி நிறைய பிரச்சனைகளோட அழிச்சிருந்தாங்க இந்த நிகழ்ச்சிக்கு. அப்ப நம்ம ஐயா சொன்னாரு, நீங்க எங்கேயும் அலைய வேண்டாம், உங்க வீட்டுக்கு நேரடியாவே மருத்துவர்கள் வருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அவர் சொன்னபடி மருத்துவர்களும் அங்க போய் பார்த்திருக்காங்க, அவங்களுக்காக மருந்துகளுமே வர திங்கட்கிழமை அவங்க வீட்டுக்கு போய் சேர்ந்துரும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இப்ப நமக்கு சொன்னார். இல்ல, ஆக்சுவலா என்னன்னா அவங்க வந்து ரொம்ப வசதி இல்லாத காரணத்தினால அவங்க கேட்டுட்டதுனால அனுப்பிச்சு விட்டுருந்தோம். அவங்களுக்கு ஏன் இப்ப எல்லாத்துக்குமே மருந்து ஒரு மூணு நாள் கொடுத்துருவோம். இப்போ நம்ம ஹாஸ்பிட்டல் பொறுத்த வரைக்கும் இப்போ டாக்டர்ஸ் பார்க்க வராங்கன்னா உடனே மருந்து கிடையாது, ரெடிமேடு கிடையாது நம்மகிட்ட. இப்போ டயபெட்டிக் அப்படின்னா வந்து இந்த மருந்து தான், தலைவலினா இந்த மருந்து தான் அப்படின்னு தான் வந்து எல்லாருமே வச்சிருப்பாங்க. நான் அப்படி கிடையாது, பாதப்பித்த கபத்தை உணர்ந்து டயபெட்டிக் அப்படிங்கிறது 26 வகைகளில் டயபெட்டிக் நம்ம உடம்புல வரும். அப்போ அது என்னங்கிறத கண்டுபிடிச்சி ஒவ்வொருத்தருக்குமே மாறும். அது சொல்ல புரிய நினைக்கிறேன் உங்களுக்கு. இப்போ சாம்பார் வைக்கிறீங்க, நீங்க ஒரு மாதிரி வைப்பீங்க, உங்க அம்மா ஒரு மாதிரி வைப்பாங்க, உங்க தங்கச்சி ஒரு மாதிரி வைப்பாங்க. அதே பருப்பு தான், அதே எண்ணெய் தான், அதே மஞ்சத்தூள் தான், அதே தக்காளி தான். ஆனால் அவரோட ப்ரிப்பரேஷன் வந்து மாறும், டேஸ்ட் மாறும். பருப்பு சாம்பார் தான் ஆனால் மாறும். ஒரு ஹோட்டலில் ஒரு மாதிரி டேஸ்ட் இருக்கும், இந்த ஹோட்டலில் ஒரு மாதிரி டேஸ்ட் இருக்கும், உண்டா இல்லைங்களா? அதே போல தான் மருந்துகளை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு வியாதி அப்படின்னா, இப்போ ஒருத்தர் டயபெட்டிக் இருக்குன்னா டயபெட்டிக் மட்டும் கிடையாது, முடக்குவாதம் இருக்கும், கூட வந்து பார்த்தீங்கன்னா நுரையல் பாதிப்பு இருக்கும், கண் பாதிப்பு இருக்கும், லிவர் பிரச்சனை இருக்கும், வயிறு வீங்கி போயிருக்கும். ஒருத்தர் ஒல்லியாக இருப்பாங்க டயபெட்டிக் இருக்கும், ஒருத்தர் குண்டா இருப்பாங்க டயபெட்டிக் இருக்கும். நான் சொல்ல புரிய நினைக்கிறேன் உங்களுக்கு. ஆமாம் இல்லையா? அப்போ அதுக்கு ஏற்ற முறையில தான் மருந்துகள்லாம் நம்ம வந்து தயார் பண்ணி கொடுப்போம். ஒரு நபருக்கு மருந்துகள் கொடுப்பதற்கு எனக்கு 3-4 நாள் ஆகும். எடுத்தவனே யாருக்கும் மருந்து கிடையாது, ஃபர்ஸ்ட் வந்துடணும்.
வந்ததுக்கு அப்புறம் எல்லாம் பார்த்துட்டு பார்த்ததுக்கப்புறம் மறுபடியும் டேட் சொல்லி வர சொல்லுவோம். இதுதான் நம்மளுடைய முறை. அதனாலதான் இவ்வளவு வெற்றியை கொடுக்க முடியுது. அவங்கவுங்க உடம்புக்கு ஏத்த வகையில மருந்து நம்ம தயார் செய்வோம், ப்ரிப்பரேஷன் பண்ணுவாங்க, ஹோமியோ மருந்து கொடுப்பாங்க, ஹோமியோபதி தாண்டி சித்த மருத்துவம் அதெல்லாம் நம்ம வந்து சேர்ந்து தான் நம்ம பண்றோம். ஹோமியோபதி டாக்டர்ஸும் இருக்காங்க. ஹோமியோபதினா நான் எல்லாம் கொடுத்துட முடியாது. நமது மருத்துவமனையில ஹோமியோபதினா ஹோமியோபதிக்கும் டாக்டர்ஸ் பிஹெச்எம்எஸ் இருக்காங்க, சித்த மருத்துவம்னா சித்த மருத்துவ டாக்டர்ஸ் இருக்காங்க, ஆயுர்வேதம்னா ஆயுர்வேதம் இருக்காங்க. எல்லாருமே சேர்ந்து தான் வந்து ஒரு பேஷண்ட்டுக்கு மருந்து எடுத்து வைப்பாங்க. ஆனா இவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த பொற்கொடி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நிறைய பாதிப்புகள். கண்ணு பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் பண்ணி கண்ணு இல்லை, உடம்புல பிரச்சனைகள் நிறைய பாதிப்பு இருக்கிற காரணத்தினால அவர்களுக்கு வந்து எனக்கு ஒரு வாரம் டைம் தேவைப்படுது. அதனாலதான் நான் மண்டி தரேன் நான் சொன்னேன். அதனால கண்டிப்பா சரியாயிருவாங்க. அடுத்து அவங்க சரியானது நீங்க சொல்லுங்க. சரியா? அவசியம். ஒரு நேயர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம். இதுதான் நான் சொன்னது மகாலட்சுமி அம்மா, மகிழ் வித்து மகிழ். இப்ப அவங்க சந்தோஷப்பட்டாங்கன்னா எனக்கு அந்த சந்தோஷம் எனக்கு போதும். உண்மையா? அதுக்கு நிகராக எதுவுமே இல்லம்மா. உண்மைன்னு சொன்னா கொடுக்கறதே ஒரு போதை தெரியுமா? உண்மைதான். அது ஒரு போதை. அது அவர்கள் சந்தோஷப்படும் பொழுது அதை பார்க்கும்போது சிரிப்பை பார்க்கும்பொழுது நமக்குள்ள அப்படி பொங்கணும் அப்படி. அதனாலதான் இன்னைக்கு மக்கள் இவ்வளவு அபிமானமே, மேல இவ்வளவு பாசமான மக்கள் எல்லாருமே. சரிதான், பேசுங்க. வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, உங்க பெயர் சொல்லுங்க. சரிங்க, எந்த ஊர்ல இருந்து? நீங்க சொல்றது புரியலீங்க ஐயா. ஐயா நீங்க பேசுறது சரியா புரியல. ஐயா நீங்க என்னை பார்க்க வந்தீங்களா? வேலூர் நான் வேலூர் வர டேட்டு இல்ல ஆம்பூர் டேட்டு இல்லன்னா காஞ்சிபுரம் டேட்டு கேட்டு அங்க வாங்க. கண்டிப்பாக குழந்தைய பாத்துக்கலாம். குழந்தைங்களுக்கு நான் இலவசமா தான் பாக்குறேன், எந்த பைசா வாங்குறது இல்ல. அது என்ன பாதிப்பு இருந்தாலும் சரியாயிரும். ஏன்னா நீங்க பேசுறது தெளிவா புரியல, அதனால தான் நான் கட் பண்ணிட்டேன். நீங்க கூட்டிட்டு வாங்க. கீழே டேட்டு வந்து என்னைக்கு வருவங்கிறத கீழே கேட்டுக்கங்க. தொடர்ந்து ஹெர்போ கேர் மருத்துவமனையின் படக்காட்சியை தற்போது பார்க்கலாம். என் பேர் சரிதா. ஸ்கின் ப்ராப்ளம் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷமா இருக்கு. எங்க எங்கேயோ பார்த்து எங்கேயுமே முடியாத. பாத்தியே வரல சொல்றதுக்கு ரொம்ப கடவுள். சித்தரிக்கப்பட்டவை அல்ல, அனைத்தும் 100% உண்மை. சத்தியத்தின் பாதையில் டாக்டர் எஸ் ஆர் நவீன் பாலாஜி அவர்களின் ஹெர்போ கேர் இயற்கை மருத்துவமனை. அனைத்து விதமான வியாதிகளுமே மனம் சார்ந்ததுதான். மனம் தான் நம்மளை வந்து ஆட்கொண்டு இயங்கிட்டு இருக்கு. அப்போ இந்த ஹோமியோபதி மருத்துவத்தை நாம முறையாக பயன்படுத்தணும். நிறைய ஹோமியோபதி டாக்டர்ஸ் இருக்காங்க, அங்கெல்லாம் குணமாகுது அப்படின்னா நீங்க அதை கேள்விக்குறி அதை அவர்கள் பதில் சொல்லட்டும். நான் என்ன சொல்ல வரேன்னா, என்ன இடத்துல எப்படி ஆகுதுன்னா, மனதை சரி பண்ணுறதுக்கு ஹோமியோபதி மருத்துவம் கொடுப்போம், உடம்பை சரி பண்ணுறதுக்கு சித்த மருத்துவம் கொடுப்போம். நான் சொல்ல புரியுது நினைக்கிறேன் உங்களுக்கு. அதை தாண்டி பல்ஸ் பேலன்சிங், நாடி சமநிலை,
நாடிகளை சமநிலை ஆகும் பொழுது ஒட்டுமொத்தமாக உடம்புல இருக்கக்கூடிய இயக்கங்கள் எல்லாம் சமநிலையாயிரும். அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளது, பிண்டத்தில் உள்ளது அண்டத்தில் உள்ளது. அண்டம் என்றால் உலகம், பிண்டம் என்றால் உடம்பு. அப்போ இந்த உலகத்தில் காற்று அதிகமாக வீசுது, புயல், அழிவு உண்டாகும். காற்றே இல்லை, அழிவு உண்டாகும். உலகத்தில் தண்ணி அதிகமாக சுனாமி மாதிரி தண்ணி நிறைய பெருக்கெடுத்து வருது, அழிவு உண்டாகும். வெள்ளம் வருது, இல்லை தண்ணியே இல்லை, அழிவு உண்டாகும். இல்லைங்களா? ஆமாம் இல்லையா? எது சமநிலையில் அதிகப்படுதோ அப்போ பிரச்சனை. வெயில் அதிகமாக இருக்கு, வெயில் சுட்டெரிக்குது, பிரச்சனை. வெயிலே இல்லை அண்டார்டிகா மாதிரி நாடுகளில், பிரச்சனை தான். அப்போ எது அதிகமானாலும் குறைஞ்சாலும் இந்த உலகத்துல அழிவு உண்டாகும். அண்டத்தில் உள்ளதே பிண்டத்தில் உள்ளது, பிண்டம் உடம்பு. அப்போ அதே ஐந்து சக்திகளும் நம்ம உடம்புல வந்து இயக்கிட்டு இருக்கு. அதுதான் நம்ம ஒட்டுமொத்த உடம்பு. இதயம்னா நெருப்பு, காற்று அப்படின்னா நுரையீரல், கிட்னிங்கிறது நீர், வயிறு ஸ்பிளீன் அப்படிங்கிறது மண், லிவருங்கிறது பிரபஞ்சம் ஆகாயம். இந்த ஐந்து தான் நம்ம ஆட்பண்ணிட்டு இருக்கு. அப்ப நம்ம உடம்புல எந்த சக்தி அதிகமானாலும் குறைஞ்சாலும் வியாதி. ஒரு சிலருக்கு ஒன்னு அதிகமாக கம்மியாகும், ஒரு சிலருக்கு நாலு அதிகமாக கம்மியாகும். நான் சொல்றது புரிய நினைக்கிறேன். அப்போ அதுக்கு ஏற்ற வகையில மருந்துகள் கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் நாடியை வந்து சமநிலை பண்ணிடுவேன். நாடியை சமநிலை செய்யும் பொழுது உடம்பு வந்து ஈக்குவலா வந்துடும். அதுக்கப்புறம் நாம ஹோமியோபதி மருந்துகள் கொடுத்து, சித்த மருத்துவத்தை கொடுத்து, ஆயுர்வேத மருத்துவத்தை கொடுத்து அவர்களை வந்து மீண்டும் வந்து அது ரிலாப்ஸ் ஆகாமல், மீண்டும் வந்து அது ரீஜென்ரேட் ஆகாமல் பார்த்துக்கிறதுக்கு மருந்தை கொடுத்து அதை அப்படியே சமநிலை பண்ணும்பொழுது உடம்புல என்ன வியாதியாக இருந்தாலும் காணாம போயிடும். ஐயா, இப்படி ஒவ்வொரு நேயரும் அவங்களுடைய பிரச்சனைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்லும் பொழுது சில பேருக்கு இலவசமா அப்படின்னு சொல்றீங்க. யாருக்கெல்லாம் இந்த மாதிரி இலவச மருத்துவம் அப்படிங்கிறது கொடுக்குறீங்க ஐயா? இது நான் நிர்ணயம் பண்ண முடியாதுப்பா. என்னன்னா, நான் முதல்ல ஆரம்பத்தில் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா, குழந்தைகளுக்கு இலவசம், கண்ணு தெரியாத, காது கேட்காத, வாய் பேச முடியாத, நடக்க முடியாத, வழி போறக்கூடிய, மனநிலச்சி மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகள், இது இந்த மாதிரி வந்து எல்லாத்துக்குமே குழந்தைகள்னாவே இலவசமாக தான் பார்த்துட்ருக்கேன், இப்போ அதான் பார்த்துட்ருக்கேன். அதற்கு பிறகு என்ன பண்ண, இந்த குழந்தை இல்லாதவர்களுக்கு இலவசமாக பார்க்க ஆரம்பித்தேன். அப்புறம் பக்கவாதம் வந்தவர்கள், இந்த கிட்னியால் பாதிக்கப்பட்டவங்க, கேன்சர் பாதிக்கப்பட்டவங்கன்னு சொல்லிட்டு நான் நோய் வந்து வாரியாக பிரிக்க ஆரம்பித்தேன். பட் அதுக்கப்புறம் எனக்கு அதுலேயுமே திருப்தி இல்லை. இப்போது மகாலட்சுமி வருதுன்னா, மகாலட்சுமிக்கு வந்து ஒரு சின்ன பிரச்சனை, சளியோ வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது ஏழையாக இருக்கும் பொழுது நான் அவ்வளோ பெரிய வியாதிக்கு இலவசமாக பார்க்கும்போது அவங்க ஒன்றும் முடியாமல் வீட்டு வேலை செய்கிறேன்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன பண்ணணும், அங்கே அப்போ கொடுத்துருவேன். சொல்ல புரிய நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ அதனால் இதில் வரைமுறை கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா, உண்மையாக இருக்கணும், நம்ம சொல்கிறத ஃபாலோ பண்ணணும். அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா, இறைக்கு எதிராக இருக்கக்கூடாது. வசதி வாய்ப்புகள் உண்மையிலே இல்லாமல் இருக்கணும். அது பார்க்கும்போது தெரியும் எனக்கு. அது வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, வரும்போதே செயின்லாம் கழட்டிட்டு அப்படிலாம் வந்து நிற்பாங்க. இப்போ இதாக வெளியில் கார் நிற்கும், இவ்வளோ வருமா அப்படி வருவாங்க எல்லாமே. சார் வந்து இப்படி பார்த்தார்னா வந்து இலவசமாக கொடுத்துருவா அப்படின்னு. நான் எங்கள் ஸ்டாஃபுங்கிட்டே சொல்லு, டாக்டர்கிட்டே சொல்லுவேன், சார் என்ன சார் நீங்கள் இவ்வளோ மருந்து இலவசமாக தரமே அப்படின்னா, நான் கேட்குறது அதை, நான் சொல்கிறது தான். நம்ம வந்து ஒரு பக்கம் சம்பாதிக்கிறோம், ஒரு பக்கம் செலவு பண்ணுவோம், அவ்வளோதான். அவங்களுக்காக பண்ணுவோம். அவன் ஏமாத்துறானா அவன் கர்மா, புரியுதா இல்லையா? ஒரு மனிதன் வந்து இன்னைக்கு குணப்படுத்த முடியாத, சுகப்படுத்த முடியாத வியாதிகள் நமது ஹெர்போ கேர்ல வந்து இன்னைக்கு வந்து எளிமையா பண்ணிட்டு இருக்கோம். நாம ஒண்ணுமே கிடையாததுக்கெல்லாம் இன்னைக்கு லட்சக்கணக்கில், 50 லட்சம் 60 லட்சம் எல்லாம் நான் வந்து பாக்குறேன். அதனால நான் சொல்ல விரும்பல. நான் நிறைய மருத்துவமனைகள் உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு லட்சக்கணக்கில் வாங்கிட்டு மரணத்தை எழுதக்கூடிய அளவிற்கு கொண்டாந்து விட்டுறாங்க. ஆனா மக்கள் வந்து நிறைய பேர் அதை தான் நம்புறாங்க. நம்ம எளிமையா ஒரு விஷயத்த கொடுக்கும் பொழுது அதை நம்பிக்கை வர மாட்டேங்குது. இப்ப நீங்க இருந்து கோயிலுக்கு போறீங்க, எங்க திருப்பதி போறீங்க, திருப்பதி போனீங்கன்னா இன்றைக்கி 3 நாள் ஆகும் போகணும், 48 மணி நேரம் அங்கே வந்து கூண்டு அடைச்சி வச்சுருவாங்க. அடைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் போனீங்கன்னா ஜருகண்டி ஜருகண்டின்னு இப்படிங்கிற செகண்டில் வெளியே அனுப்பிச்சிருவான். அந்த இப்படிங்கிற செகண்டில் சாமி பார்க்கறதுக்கு 3 நாள் ஆகும், 2 ஆகும் இல்லையா? இங்கேருந்து போகிறோம் நாம. ஆனால் இறைவன் என்பவன் ஒருவனே. நீங்கள் அல்லாங்கிறீங்க, நான் இயேசுங்கிறேன், அவர் வந்து முருகனுங்கிறார். இறைவன் ஒருவனே, எம்மை எப்பேர் கொண்டு வேணால் அழைக்கலாம். இது அல்லாஹ் சொல்கிறாரு, புரியுதா இல்லையா? பேர் தான் வேற, இறைவன் ஒருவனே. அப்போ உங்க வீட்டு பக்கத்துல வந்து மாரியம்மன் கோயில் திருவிழா நடக்குது. மாரியம்மன் கோயில் திருவிழா நடக்கும் போது என்னன்னா, தேர் அப்படியே வரும், வருமா இல்லையா? பக்கத்து வீட்டுல இருந்து நிற்கும், போக மாட்டோமே, நம்ம வீட்டுக்கு வரும். அதே சாமி தான் அம்மன் வராங்க, பக்கத்து வீட்டுல நின்றுச்சுன்னா போய் சாமி கும்பிட்டுட்டு கற்பனை பொருத்த மாட்டோமே, நம்ம வீட்டுக்கு வரும்பா. ஏன்னா தேடி வந்துச்சு இல்ல சாமி, நீ போனீங்கன்னா கியூ நின்று பார்க்கணும், தேடி வரும்போது அதை நம்ம வீட்டு கட்டும். அது வந்து மனிதனுடைய இயல்பு பாங்கு அப்படி. அப்போ என்னன்னா,
அது முடியாது, குணப்படுத்த முடியாது, பண்ண முடியாது, ஆப்ரேஷன் பண்ண அதை பண்ண இதை பண்ண தொலைச்சல் ஆகும் அது இது அதெல்லாம் ஐயோ அப்படி 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 பண்ணுவோம். இதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா போப்பா, சார் பணம் இல்லை பரவாயில்ல விடுப்பா நீ ஃப்ரீயாக பார்த்துக்கோ. அங்கே தான் நம்ம ஆளுங்களுக்கு வந்து அந்த ஒரு நம்பிக்கை இல்லாத தன்மை வர்றது, கொஞ்சம் சரியானதுக்கு அப்புறம் அப்படியே வந்து ஒரு ஒரு மிதப்பு வந்துடுது. அது கஷ்டமாக இருக்கு எனக்கு, நான் சொல்ல புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. அப்போ இலவசமாக எளிமையாக ஒரு வியாதி சரி பண்ணி தரணும் அப்படின்னு நினைக்கிற நாம அதை மிஸ்யூஸ் பண்ணும்பொழுது தான் நமக்கு வேதனையாக இருக்கு. நான் மட்டும் எங்கேருந்து நான் கொண்டு நான் இன்னைக்கு வரைக்கும் அந்த டொனேஷன் வாங்கியிருக்கேன்னா ஒன்றும் கிடையாது. 5 பைசா டொனேஷன் ஆட்டி வாங்கினது இல்லையா, ஒரு பக்கம் சம்பாதிக்காமல் ஒரு பக்கம் உதவி பண்ணிட்டு இருக்கேன். எதுக்குன்னா அவன் இறைவனுக்கு செய்யக்கூடிய இந்த மருத்துவத்தை இறைவனுக்கு செய்யக்கூடிய சேவையாக நினைச்சு பண்ணிட்டு இருக்கேன் நான். அதனால யாராக இருந்தாலும் உண்மையாக இருக்கக்கூடியவர்கள், உண்மையிலேயே வசதி இல்லாதவர்களுக்கு நான் உதவி செய்யறேன். கண்டிப்பா ஒரு நேர இணைப்பில் இருக்காங்க. வணக்கம். ஹலோ, மீண்டும் இருந்து முகமது அப்துல்லா பேசுறேன். சரிங்க, உங்க கேள்வி என்ன ஐயா விடம் சொல்லுங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம் ஐயா. மீண்டும் இருந்து முகமது அப்துல்லா பேசுறேன் ஐயா. ஐயா சொல்லுங்க ஐயா, நல்லா இருக்கீங்களா? நான் கொல்லப்பட்ட உசேனுடைய நண்பருங்க ஐயா. சரிங்க சொல்லுங்க. என்னுடைய மனைவிக்கு வயிற்றுல நீர் கட்டி ப்ராப்ளம் இருக்குங்க ஐயா. நீங்க பேசுறது எனக்கு சுத்தமா கேட்கலீங்க. நான் பேசவே இல்லையே. தொலைக்காட்சிய பாக்குறது நிப்பாட்டுங்க, நான் சொல்றது கவனமா கேளுங்க. இப்போ பாத்தீங்கன்னாங்க, கர்ப்பப்பை பாதிப்புன்னு சொல்றாங்க. ஆனா உடம்புல ஃபுல்லா வந்து வெள்ளை வெள்ளையா இல்ல கருப்பு புள்ளிகளாக தோல் வருதுன்னு சொல்றாங்க. முடியும் ஃபுல்லாக கொட்டி சொட்டையாயிடுச்சுங்கிறாங்க. நான் கேட்குறது என்னன்னா, வியாதி எப்படி தடுத்துலேயே பிரிக்க முடியும் உங்களால்? நான் பல வருஷமாக சொல்லிட்டு இருக்கிறது தான், தோல்னா தோலை மட்டும் தனியாக பார்க்காதீங்க, ஹார்ட்னா ஹார்ட்டை தனியாக பார்க்க முடியாது, கிட்னினா கிட்னி தனியாக பார்க்க முடியாது. நம்ம உடம்புல எல்லா உறுப்புகளும் ஒன்றே ஒன்று ஒன்றே ஒன்று சார்ந்தது. ஒரு இடத்துல பிரச்சனை வந்தால் இன்னொரு இடத்துல பிரச்சனை வரும். ஒரு இடத்த சரி பண்ணிங்கன்னா இன்னொரு இடத்த சரியாயிடும். அப்போ அந்த கர்ப்பப்பையில் பிரச்சனை ஒட்டுமொத்தமாக உடம்புல, அவர் சொன்னது 3, அவருக்கு ஞாபகத்துக்கு வந்தது அவ்வளோதான். அவங்க ஒய்ஃபு கொடுத்தீங்கன்னா ஒய்ஃபு போன கொடுத்தீங்க நிறைய சொல்லுவாங்க. அப்ப இவ்வளவு வியாதிகளும் அந்த கர்ப்பப்பை சார்ந்து இருக்கு உண்டா இல்லைங்களா? அது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த கர்ப்பப்பையோட கர்ப்பப்பையிலேயே பாதிப்பு இருந்துச்சுன்னு பாக்கணும். நம்ம கர்ப்பப்பையிலேயே நீர் கொத்துச்சு கண்டிப்பா நுரையீரல பிரச்சனை இருக்கும். அவங்க கர்ப்பப்பைக்கு மேலே அவங்களுக்கு தவங்களுக்கு தெரியாது. அப்ப நம்ம வந்து பார்க்கும்பொழுது கண்டிப்பாக நுரையீரல பிரச்சனை இருக்கும், கண்டிப்பாக சிறுநீரகத்துல பிரச்சனை இருக்கும், கால் வீங்கி போயிருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் பார்த்து நம்ம வந்து அதை ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது சரியாயிடுவாங்க. அது மாதிரி நேரில் வந்தால் சரி பண்ணிக்கலாம். நம்ம ஹாஸ்பிட்டலில் தான் இங்கே இருக்க, டி நகரில் தான் இருக்கு. நான் ஒவ்வொரு வியாழக்கிழமையை வரேன். நான் டாக்டர்ஸ் கிட்டத்தில் 15 டாக்டர்ஸ் சென்னையில் இருக்காங்க, ஹோமியோபதி டாக்டர்ஸ் 7 பேர் இருக்காங்க, மீதி 6 டாக்டர்ஸ் வந்து சித்த மருத்துவம் BSMS இருக்காங்க. அது நேரில் வர சொல்லுங்க பார்த்துக்கலாம். சரிங்க ஐயா, இப்போ உங்களை வந்து சந்திக்கணும் அப்படின்னு நிறைய நேயர்கள் விரும்புவாங்க இல்லையா, அவங்க எந்த நாளில் வரணும், அதற்கான முன்பதிவு எதுவும் செஞ்சுக்கணுமா? அதாவது வியாழக்கிழமை நான் ஒவ்வொரு வியாழக்கிழமையுமே நான் சென்னையில் இருக்கேன். ஒவ்வொரு வியாழக்கிழமை சென்னை தான், அதனால் டிஃபால்ட்டாக நான் இருப்பேன். நீங்கள் வரலாம், பட் வந்து என்னை கேட்டால் என்னென்னா, நம்ம டாக்டர்ஸ் வந்து அவ்வளோ ட்ரைனிங் கொடுத்துருக்கேன். இப்போது கிட்டத்தட்ட நீ எங்களை லைவில் பேசி பேசி நீங்களே வந்து ஒரு ஃபுல் ஃபார்மில் இருப்பீங்க. என்ன ஒரே ஒரு BSMS டிகிரி இல்லை, அவ்வளோதான். அந்த அளவிற்கு இந்த மருத்துவத்தை பற்றி முழுமையாக உள்வாங்கியிருக்கீங்க. ஏன்னா அவ்வளோ பேசியிருக்கோம் நாம, உண்டா இல்லையா? அப்போ உங்களுக்கே இந்த மாதிரி இருக்கும்பொழுது அவங்களுக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா வார வாரம் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கேன். நான் வார வாரம் பேஷண்ட்டை நேருக்கு நான் காமிக்கிறேன். என்னதான் இருந்தாலுமே தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராது. ஆமா இல்லையா? நமக்கு அதுல செஞ்ச அனுபவம் இருக்கணும். அதாவது ஒரு விஷயத்த வித்தை என்ன பண்ணணும், தொட்டு காமிக்கிறோம். இப்ப இந்த கேமரா இவரை இயக்கிட்டு இருக்காரு அப்படின்னா, இவர் நேரம் வந்து இதை வந்து ஆன் பண்ண முடியாது. கண்டிப்பாக வந்து இதை புதுசு வந்ததுக்கு அப்புறம் என்ன மாடல் எப்படி என்ன எல்லாம் உட்கார்ந்து எல்லாம் பார்த்து அதுக்கப்புறம் தான் அவர் வந்து கேமரா இயக்க முடியும். அதனாலதான் தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டலாம் வராதுங்கிறது. அப்ப என்னன்னா, நேரடியாக பேஷண்ட்ஸ் வராங்க இல்லையா, வரும் பொழுதே வந்து இந்த பேஷண்ட் பாருமா இந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை ரிப்போர்ட்ல வந்திருக்கு. ஆனா ரிப்போர்ட்ல வந்திருக்க பிரச்சனை கிடையாது. நான் சொல்ல புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. கர்ப்பப்பையில கட்டி இருக்கு, இல்ல கேன்சர் கட்டி இருக்கு, இல்ல பாத்தீங்கன்னா இதயத்துல இவ்வளவு அடைப்பு இருக்கு, இது மாதிரி ரிப்போர்ட் வந்திருக்கு, இந்த ரிப்போர்ட் ட்ரீட்மெண்ட் இதுக்கு ஏற்ற வகையில் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு கேட்பாங்க என்னத்துல. நான் உடனே நம்ம டாக்டர்ஸ் உட்கார வச்சு, இல்லம்மா இந்த பிரச்சனைக்கு இது காரணம் இல்லை, இந்த பிரச்சனைக்கு அடிப்படை இதுதான், நோய் நாடி நோய் முதல் நாடி அது தினைக்கும் வாய் நாடி வாய்ப்பை செயல், நோயினுடைய ஆரம்பம் நோயினுடைய அந்த துவக்கம் வந்து இங்கிருந்து தான் ஆரம்பிக்குது, பாருங்க இதுதான் காரணம், அவங்ககிட்ட இதை கேளுங்க,
ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததா, ஆறு வருஷத்துக்கு நடந்ததா, குழந்தையில ஆபரேஷன் பண்ணிருக்கீங்களா, இதை கேட்டீங்கன்னா கரெக்டாக கோலேட் ஆகும். இதை வந்து நான் பேஷண்ட்டை காம்பிச்சு சொல்லி கொடுக்குறேன் நம்ம டாக்டர்ஸுக்கு. அப்போ இவ்வளவு ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கேன், அதனால வந்து இப்போ அவசரம் வந்துட்டு நெஞ்சு வலிக்குது, நான் வியாழக்கிழமை தான் வரும்னு உட்காந்துருக்க முடியுமா? இல்லை. ஆமாம் இல்லையா? அதனால நம்ம ஹாஸ்பிட்டல் 50 இடங்கள் இருக்கு தமிழ்நாட்டில், எல்லா ஊர்லேயுமே இருக்கு, எல்லா ஊர்லேயும் இருக்கு, பெங்களூர்ல இருக்கு, டெல்லியில, கல்கத்தாவில், ஹைதராபாத்ல, எல்லாமே ஆரம்பித்தோம். எப்போ இந்த கொரோனாக்கு முன்னாடி கரெக்டாக ஆரம்பித்தேன். அதுக்குள்ளே எல்லாம் இஷ்யூ வந்தனால அப்படி அப்படியே இன்னும் இருக்கு, இன்னும் வந்து துவக்கம் வரல, ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அதுக்குள்ளே இந்த இஷ்யூ வந்தனால ஈவன் மலேசியாவில், சிங்கப்பூர்ல, டர்க்கியில், டர்க்கியில், லண்டன்ல, எல்லா பக்கமும் ரெடி பண்ணோம். எல்லாமே எல்லாம் இந்த இஷ்யூ வந்ததுக்கப்புறம் இந்த 6 மாதத்தில் எல்லாமே அப்படியே ட்ராப் பண்ணியாச்சு, மறுபடியும் புதுசாக ஆரம்பிக்க வேண்டியிருக்கு. அதனால் நமது நேயர்களை பொறுத்த வரைக்கும் நேரடியாக இன்றைக்கி வந்து பாருங்கள், ரொம்ப சந்தோஷம்தான், எனக்கு ஆனந்தந்தான். ஆனாலுமே வியாதியை வந்து அப்பப்போ பார்த்து சரி பண்ணிக்கோங்க, ஒரு விஷயத்தை வந்து நம்ம முத்த விட்டுறக்கூடாது. உண்மை. இப்போ நான் வந்து ஒரு ஊருக்கு உதாரணத்திற்கு, இப்போ நாகப்பட்டினம் போனோம், 2 மாதத்துக்கு 3 மாதத்துக்கு ஒருமை தான் போவேன், ஏன்னா முடியாது, 50 ஊர் நான் எங்கே போய் பார்க்கறதுனால. ஆனால் டாக்டர்ஸ் நாகப்பட்டினம் இருக்காங்க, டாக்டர் சௌந்தர்யா பிஎஸ்எம் டாக்டர் இருக்காங்க. அப்போது அவங்க போய் நேரடியாக பார்த்துட்டோம், பார்த்ததுக்கப்புறம் நான் வாரம் வாரம் இங்கே இருக்கிறேன், இல்லை பக்கத்தில் எங்கே இருக்கேன்னா வந்து பார்த்தாங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். அதனால் என்னை வாங்க பாருங்க, பட் இருந்தாலுமே ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா உடனடியாக நம்ம டாக்டர்ஸை பார்த்துருங்க. சரி, ஒரு நேர இணைப்பில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம் மேடம். உங்கள் பெயர் சொல்லுங்கம்மா, எந்த ஊரில் இருந்து? இருந்தாங்களா? சரியா, நான் குறிச்சிட்டு நான் வந்து இப்ப நான் சொல்றது கேட்கணும். இந்த மாதிரிலாம் பேச எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, விஷயத்த நானே வந்து நான் பண்றேங்கிறேன். மறுபடியும் எதுக்கு நீங்க வந்து பேசுறீங்க? அதெல்லாம் வேண்டவே வேண்டாம், நீங்க என்னை கேட்கணும்னு அவசியமே கிடையாது. புரியுதா? உன பேர் குறிச்சிக்கிறேன் நானு. நீங்க தேதி என்னம்மா? 25 சார். குறிச்சிக்கிறேங்கம்மா, நான் மதுரை வந்து 28ஆம் தேதி வரேன். சரியா? மதுரைக்கு 28ஆம் தேதி வரேன், வாங்க. நான் வந்து உங்களுக்கு சீட்டு போட்டு ஃப்ரீ கார்டு கொடுத்துறேன், நான் வந்து பார்த்துக்கலாம். சரியா? ஓகே, வாங்க 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 வாங்க. புலம்பாதீங்கம்மா, விடுமா விடுமா. சரியா, விடுமா. அழைத்ததற்கு நன்றிம்மா. தொடர்ந்து ஹெர்போகர் மருத்துவமனையின் படக்காட்சியை தற்போது பார்க்கலாம். என்னோடய பேர் வந்து ரமேஷ், நான் வந்து கோத்தகிரியிலேருந்து வரேன், வயசு வந்து 44. எனக்கு வந்து இந்த கை கால் வலி, உட்காந்து எந்திரிக்க முடியாது, அது இந்த இடது கை வந்து ரொம்ப பின்னாடி போக முடியாது, மோஷன் போயிட்டு டாய்லெட் போயிட்டு வந்தால் கூட க்ளீன் பண்ணுறது ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. அவ்வளோதான் போகுதா? அவ்வளோதான் அவ்வளோதான் போகுது. இப்போ கை தூக்குங்க, அதை தூக்குங்க. சரி, ஓகேவா? எனக்கு வந்து இது கை வந்து ரொம்ப பின்னாடி போக முடியாது, 1.5 மாசம் காலமாக அந்த பிரச்சனை இருந்துச்சு. 3 நிமிஷத்தில் எனக்கு ரெடி ஆயிடுச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ கொஞ்சம் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். ஐயா அவருக்கு ரொம்ப நன்றி. சித்தரிக்கப்பட்டவையல் அனைத்தும் 100% உண்மை. சத்தியத்தின் பாதையில் டாக்டர் எஸ்ஆர் நவீன் பாலாஜி அவர்களின் ஹெர்போ கேர் இயற்கை மருத்துவமனை. சரிங்க, இப்போ இந்த முடக்குவாதம் அப்படின்னு பார்த்தோம். முடக்குவாதம் அப்படின்னா லேசில் குணமாகாது, பல வருடங்கள் அப்படிங்கிறது கூட ஆகும், சில நேரம் சரியா கூட ஆகாது மாதிரி. நீங்கள் ஏன் இங்கே பேசிட்டு இருக்கீங்க? நீங்கள் சித்த மருத்துவத்தை சித்த மருத்துவமாக பண்ணக்கூடிய ஒரே இடமா?
ஒரு சின்ன விஷயங்கள் நான் சொல்ல ஆசைப்படுறேன். என்ன அப்படின்னா, நான் இந்த வாரம் எங்கெங்க போறேன்னு சொல்லியிருந்தேன். நாளைக்கு வந்து சனிக்கிழமை நாளைக்கு திருச்சியில் இருப்பேன். ஞாயிற்றுக்கிழமை திருநெல்வேலி, திங்கக்கிழமை அன்னைக்கு வந்து மதுரை, மதுரைக்கு அப்புறம் திருப்பூர், அப்புறம் சேலம். என்ன அப்படின்னா, மீண்டும் சொல்றேன், நாளைக்கு சனிக்கிழமை, இன்னைக்கு தேதி சொன்னீங்க 25, 26ஆம் தேதி சனிக்கிழமை திருச்சி, நாளைக்கு 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை திருநெல்வேலி, 28ஆம் தேதி திங்கட்கிழமை மதுரை, 29ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை திருப்பூர், 30ஆம் தேதி புதன்கிழமை சேலம், அடுத்து 1ஆம் தேதி வந்துடும் இல்லையா, 1ஆம் தேதி வந்து மறுபடியும் வியாழக்கிழமை சென்னை, வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி பார்க்க வரணும். மக்கள் வந்து பார்க்கணும், மகாலட்சுமி மூலமாக பார்க்கணும், இறைவனது ஆசீர்வாதத்தோட கண்டிப்பா. இதுதான் இந்த வார புரோகிராம். மீண்டும் சொல்லிடுறேன், சனிக்கிழமை திருச்சி, ஞாயிற்றுக்கிழமை திருநெல்வேலி, திங்கக்கிழமை மதுரை, செவ்வாய்க்கிழமை திருப்பூர், புதன்கிழமை சேலம், மறுபடியும் வியாழக்கிழமை சென்னை. இதுதான் இந்த வார ஷெட்யூல். இன்னொரு விஷயம் சொல்ல ஆசைப்படுறேன். என்ன அப்படின்னா, இப்போ வந்து நிறைய இடங்களில் மருத்துவமனைகள் இல்லாமல் இருக்கு நம்மளது. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 இடங்கள் இருக்குது. இருந்தாலுமே இப்போ உதாரணத்துக்கு கொடைக்கானலில் கிடையாது, மார்த்தாண்டத்தில் அந்த பொண்ணு ஒருத்தர் ஃபோன் பண்ணாங்க, பொண்ணு யார் பசங்க ஃபோன் பண்ணாங்க, மார்த்தாண்டத்தில் இல்லை, ராஜபாளையத்தில் கிடையாது, தென்காசி இந்த மாதிரி வந்து நிறைய ஊர்களில் நமது மருத்துவமனை இல்லை. அப்போது அனைத்து பகுதிகளிலுமே நமது மருத்துவமனையை ஆரம்பிக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஆனால் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சேவை. இது எளிமையாக அவர்களுக்கு இருந்த இடத்துலேருந்தே கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா திருவேற்காடு அந்த பக்கத்தில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்காங்க அந்த பொண்ணு, பொற்கொடிங்கிற பொண்ணு நீங்கள் பொற்கொடியா, அந்த கண்ணு தெரியாத பொண்ணு பேர் பொற்கொடி, பொற்கொடி அந்த பொண்ணால் வர முடியல. ஏன்னா இப்போ அவங்க வரணும்னா ஆட்டை பிடிச்சி வரணும், ஒரு 500 ஆகும் இல்லையா. அப்போது இப்போ நிறைய பேர் நடக்க முடியாமல் இருக்காங்க, பக்கவாதம் வந்துருக்குது, அவங்களால வர முடியல. இப்போ திருச்சியில் பார்த்தீங்கன்னா, திருச்சியில் திருநெல்வேலியில் பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் அந்த கடைசியில் இருந்தால் கேரளாவிலேருந்து தான் வராங்க. திருவனந்தபுரத்துலேருந்து அங்கேருந்து பாவம், அங்கேருந்து ஒரு வண்டியை பிடிச்சிக்கிட்டு வரும்போது காருக்கே 5000 10000 ஆகுது. அது நம்ம ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு. அதனால தான் நான் வந்து ஒரு 30 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் எல்லா இடங்களும் ஆரம்பிக்கணும். குறிப்பாக தாலுக்கா வயசு, ஒவ்வொரு தாலுக்காவுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல், ஒரு தாலுக்காவுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல், ஒரு டிஸ்ட்ரிக்டில் வந்து 7 தாலுக்கா இருக்கணும், 7 ஹாஸ்பிட்டல் இருக்கணும். அப்போ மக்கள் வந்து ஈஸியாக அசஸ் பண்ணுற அளவுக்கு வந்து பண்ணணும் அப்படிங்கிறது என்னோடய ஆசை. அதனால் வந்து டாக்டர்ஸ் நம்ம அப்பாயின் பண்ணிடுவோம், மருந்துகள் எல்லாமே நம்ம சப்ளை பண்ணிடுறோம் எல்லாமே. அதுக்குண்டான வந்து எப்படி அட்மிட் பண்ணுறது, எப்படி வந்து பேஷண்ட்ஸ் வர வைக்கிறது, எப்படி அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சரி பண்ணணும், குணப்படுத்தணுங்கிறது வந்து எல்லா ட்ரைனிங்ஸுமே வந்து டாக்டர்ஸுங்க நம்ம கொடுத்துருவோம். நம்ம இது வந்து ஃப்ரான்ச்சைசி நம்ம வந்து அனௌன்ஸ் பண்ணுறோம். இந்த ஃப்ரான்ச்சைசி அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக என்ன வேணும், இறைபக்தி வேணும், உண்மை வேணும், உழைப்பு வேணும், நேர்மை வேணும், பொறுமை வேணும். அதை தாண்டி ஒரு முதலீடும் வேணும். ஏன்னா முதலீடு இல்லாமல் முட்டை போகிற கோழிக்கு தான் வழி தெரியும். ஒரு கமிட்மெண்ட் வேணும். ஏன்னா ஆரம்ப காலங்களில் நான் இதெல்லாம் எதிர்பார்க்கல. நான் இலவசமாகவே நான் ஃப்ரான்ச்சைஸி கூட கொடுத்தேன். ஆனால் அது யாரும் சரியாக பண்ண மாட்டேங்கிறாங்க. ஈஸியாக கிடச்சிச்சில்ல, நான் அந்த திருப்பதி போன கதை தான். ஈஸியாக கிடச்சதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அதை நாம் கண்டுக்க மாட்டோம், அது பெருசாக எடுத்துக்க மாட்டோம். அதனால் கண்டிப்பாக முதலீடு தேவைப்படுது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த கட்டிங் பண்ணுறாங்க பாருங்கள், கட்டிங் பண்ணுற கடைகள் நிறைய ஃப்ரான்ச்சைஸ் கொடுக்குறாங்க. அதுக்கே 50 லட்சரூவா 70 லட்சரூவா 80 லட்சரூவா இல்லை. வெள்ளாசு விளையாட சொல்லுமா, இந்த அழகு நிலையங்கள்லாம் அது பேர் சொல்ல விரும்புகிற ஃப்ரான்ச்சைஸிக்கு 70 லட்சரூவா 80 லட்சரூவா வாங்குறாங்க. சரிதான், ஃப்ரான்ச்சைஸி நம்ம இவ்வளோ பெரிய விஷயத்தை பண்ணுறோம், இன்னைக்கு எவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல்லாம் குணப்படுத்த முடியாதெல்லாம் இங்கே சரியாயிட்டு இருக்கு. அப்போ என்னன்னா, ஒரு நபர் நம்ம இடத்துல ஃப்ரான்ச்சைஸி எடுக்கிறாரு அப்படின்னா, அவர் நேர்மையான முறையில், ஹலால்னு சொல்லுவோம் நம்ம இஸ்லாத்தில், ஹலால் முறையில் சம்பாதிக்கிறோம், நேர்மையான வழியில். இப்போது நீங்கள் கஷ்டப்பட்டு இன்னைக்கு காலையிலேருந்து வந்து அங்கேருந்து வந்து ஒரு உதாரணத்துக்கு நான் பேசுகிறேன், ஒரு 1000 ரூபாய் நீங்கள் சம்பாதிக்கணும் வச்சுக்கோங்களேன், நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கும் ஒரு 3000 ரூபாய் சம்பாதிக்க வித்தியாசம் இருக்கு. கண்டிப்பா இப்படி நீங்க சகலம் பறிச்சுட்டு போயிருவோம். ஆனா நீங்க அப்படி இல்லை, ஒரு நாள் ஃபுல்லா உழைக்கிறீங்க. அப்ப உங்களுடைய அந்த 1000 ரூபாய்க்கு வந்து கிட்டத்தட்ட இவ்வளவு நேரம் உழைப்பு இருக்கு. அவனுக்கு இப்படி சகலம் அப்படின்னு போறான், லஞ்சம் வாங்குறான் ஒருத்தன். அது வந்து நீங்க பண மதிப்பு வந்து அதே 1000 ரூபாய் தான், லஞ்சம் வாங்குற கொடுத்தாலும் அதே 1000 ரூபாய் தான், நீங்க கொடுத்தாலும் அதே 1000 ரூபாய் தான். ஆனா இதுல வேர்வை இருக்கு, உங்களோட உழைப்பு இருக்கு, உங்களுடைய நேர்மை உண்மை இருக்கு. தொடர்ந்து ஹர்போகர் மருத்துவமனையின் படக்காட்சியை இப்பொழுது பார்க்கலாம். In
பேர் வந்து லோஷ்னா. நான் வந்து ரொம்ப முடியாம வந்தேன். குழந்தையிலிருந்து பிரச்சனையா இருக்கு, தோல் உறிஞ்சு உறிஞ்சு கொட்டும் சார். நுரையீரல் எல்லாம் வீங்கி போய் இதயத்துல எல்லாம் நீர் கோத்துன்னு உயிருக்கே ஆபத்து, காப்பாற்ற முடியாதுன்னு சொன்னாங்க. நடக்க முடியாம, எழுந்து உட்கார முடியாம, பாத்ரூம் போக முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. பூனாஞ்சி நடக்கிற வயிற்றாண்ட வலிக்குது, பேச மாட்டாங்க, நாத்தடிக்குதுன்னு சொல்லுவாங்க. என் பேர் வந்து லோஷ்னா. நான் முன்னாடி வந்தபோது நான் ரொம்ப முடியாமல் வந்தேன். இப்போ வரும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. குழந்தை பிறந்து 3 நாள்லேருந்து எனக்கு பிரச்சனை இருக்குது. இங்கே வந்து 45 நாளில் என் குழந்தை க்யூர் ஆயிடுச்சு. சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சித்தரிக்கப்பட்டவை அல்ல, அனைத்தும் 100% உண்மை. சத்தியத்தின் பாதையில் டாக்டர் எஸ் ஆர் நவீன் பாலாஜி அவர்களின் ஹெர்போ கேர் இயற்கை மருத்துவமனை. ஐயா, இப்போ நம்ம படக்காட்சி பார்த்தோம், உங்கள் மருத்துவமனைக்கு வந்து எந்த அளவுக்கு மாற்றம் அவங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னு. அதில் எஸ்எல்இ நோய் அப்படின்னு ஒன்று இருந்தது, அப்படின்னா என்ன? எஸ்எல்இனா வந்து சிஸ்டமேட்டிக் லூப்பஸ் எரித்தமடஸ்னு பேருமா. நீங்கள் நான் சொன்னேன் இல்லையா ஆல்ரெடி, நம்ம உடம்புல வந்து எந்த வியாதியுமே தனிப்பட்ட உறுப்புகள் பாதிக்காது, எல்லாமே சேர்ந்தது தான் நம்ம உடல். அதே மாதிரி எல்லா எதுனாலுமே எல்லா அனைத்து உறுப்புகளும் பாதித்தது தான். அப்போ இந்த எஸ்எல்இ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இதயம், நுரையீரல், கல்லீரல், மண்ணீரல், சிறுநீரகம், சிறுகுடல், பெருகுடல், மலக்குடல், வயிறு, கணையம், பித்தப்பை, விதைப்பை, கர்ப்பப்பை, அணுறுப்பு, ஆண்களாக இருந்தால் அணுறுப்பு, பெண்களாக இருந்தால் பெண்ணுறுப்பு, மூளையிலேருந்து கட்டியிலிருந்து கண்கள்லேருந்து எல்லாமே பாதிக்கிறது தான் எஸ்எல்இங்கிறது. பாருங்கள், இந்த குழந்தை நடக்க முடியாமல் கூண்டுடைஞ்சு வருது பார்த்தீங்களா இல்லையா. ஒரு 55 நாளில் இது சரி பண்ணிட்டோம். பட் அடுத்து 1 மாதம் ஆயிடுச்சு, முடிஞ்சு 1 மாதம் ஆயிடுச்சு. மறுபடியும் இப்போ எடுக்க சொல்கிறேன் நான், மறுபடியும் வர சொல்லி மறுபடியும் எடுக்கணும். இப்போ இன்னும் நல்லா இருக்கும், நான் என்ன பார்க்கல குழந்தைய. இது வந்து முன்னாடி எடுத்து 1 மாதம் எடுத்தது. அப்போ இதெல்லாம் எப்படி சாத்தியம்னு நான் சொல்கிறது தான், அதாவது நாடி சமநிலை பண்ணுறோம். அவங்க இந்த குழந்தையினுடைய தன்மைக்கு ஏற்ப மருந்துகள் கொடுக்குறோம், இலவசமாக தான் கொடுக்குறேன் நான். இது என்ன பாவமாக இருக்குது, குழந்தை பார்க்கும்போதே நமக்கு வந்து கண்ணில் தண்ணி வருது. அப்புறம் எப்படி அது காசு வாங்குறது, நான் அதெல்லாம் பண்ணுறது கிடையாது. அதனால் இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம நேயர்கள்ட்ட ஒரு கெட்ட பழக்கம் என்னென்னா, ஒரு வீடியோ காமிச்சோம்னா அதே பேஷண்ட்ஸ் தான் என்னை பார்க்க வருவாங்க, நினச்சிப்பாங்க ஒரு சொரியாசிஸ் மட்டும் தான் பார்ப்பாங்களோ அப்படின்னு. ஏப்பா, இவ்வளோ பெரிய வியாதியே எளிமையாக குணமாகும் போது சாதாரணமான ஹார்ட் அட்டாக், சக்கரைலாம் ஒன்றுமே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் ஹார்ட் அட்டாக்கு, சக்கரை, இதெல்லாம் ஒரு ஒன்றுமே இல்லாத வியாதி. நடக்க வைக்கிறது தான் இருக்கிறதே கஷ்டம். அதுவே இங்கே சாத்தியமாகும் போது ஹார்ட்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது, இங்கே எல்லாம் சரியாயிடும். அதை சொல்லி புரிய நினைக்கிறேன் உங்களுக்கு. அதனால் நமது நேயர்களை பொறுத்த வரைக்கும் வந்து எனக்கு தெரியும், கிட்டத்தட்ட 10 வருஷமாக நான் பேசிகிட்டு இருக்கேன். நம்ம அவ்வளவும் உணர்ந்தவர்கள். புதுசாக பார்க்குறவங்களுக்காக அதை சொல்கிறேன். நம்ம விஷயத்துக்கு வரேன், இந்த ஃப்ரான்ச்சைஸ் விஷயத்துக்குள்ள வந்து டைம் ஆச்சு எனக்கு. அதனால் இப்போ எல்லா ஊர்களையும் ஃப்ரான்ச்சைஸ் ஆரம்பிக்க போகிறோம். யாருக்கு உங்கள் இடத்துல மருத்துவமனை ஆரம்பிக்க நினைக்கிறீங்களோ அவர்கள் ஒரு சின்ன முதலீடு ரெடி பண்ணிக்கங்க. உண்மையாக இருங்க, நேர்மையாக இருங்க, மற்றவர்களை சந்தோஷப்படுத்தி, அவர்களது கண்ணீரை துடைத்து, அவர்களது வழிகளை நீக்கி, வழியில் துடிக்கும் பொழுது தான் தெரியும் நரகமாக இருக்கும். எங்கே போய் ஏதாவது பண்ணிக்கலான்னு தோணும். சரி, இந்த தோல்வி அது இருக்குல்லம்மா, அதெல்லாம் போட்டு இப்படி சொரிஞ்சிக்கிட்டுலாம் அப்படியே அப்படியே பயங்கர வந்து காம்ப்ளெக்ஸ், எங்கேயும் போக முடியாதுமா. இப்போ சொரியாசிஸ் இருக்குது, அவங்க ஒரு கடை வச்சா யாராவது வாங்குவாங்களா? இல்லை, வாங்க மாட்டாங்கம்மா. அப்போ அவங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையே முடங்கி போச்சு. இல்லை, முடக்கவாதம் அதே தான். அப்போ பாருங்க, இந்த பொண்ணுக்கு முடக்கவாதமும் இருக்குது, சோரியாசிஸ் மாதிரி தோல் பிரச்சனை இருக்கு, கிட்னி பிரச்சனை இருக்கு, மூளை, கண்கள் எல்லாம் பாருங்க. அடுத்து காமிக்கிறேன் பாருங்க, 1 மாதம் கழிச்சு மறுபடியும் இப்போ நான் காமிக்கிறேன், அடுத்த வீடியோலாம் அடுத்த வாரம் வரும்போது காமிக்கிறேன் நான் பாருங்க. இப்போ இன்னும் நல்லா வந்திருக்கு. அப்போது எல்லா வியாதியும் சரி பண்ண முடியும். சோரியாசிஸ்னா சோரியாசிஸ் மட்டும் நினைக்காதீங்க, முடக்கவாதத்தை காமிச்சா முடக்கவாதம் மட்டும் நினைக்காதீங்க. யூடியூப்ல இருக்கு, டாக்டர் நவீன் பாலாஜி டிவின்னு இருக்கு, அதில் போய் பாருங்க. உள்ள ஹெர்போகர் ஹாஸ்பிட்டல் யூடியூப் சேனல் இருக்கு, 5 லட்சம் மக்களுக்கு மேலே இருக்காங்க அதில். அதில் போய் பார்த்தீங்கன்னா எல்லாம் எவிடன்ஸ் தான், எல்லாம் எவிடன்ஸு. எப்படி வந்தாங்க, எப்படி குணமானாங்க, ரெண்டையும் காமிப்பேன். பார்த்துக்கலாம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துக்கலாம் நீங்கள். இங்கே நம்ம வந்து 2-3 தான் காமிக்க முடியும். இப்போ டைம் நமக்கு வந்து ஷார்ட் டைம், லிமிட் டைம் இல்லையா. அதனால் நமது மக்கள் வந்து
எல்லா நோய்க்கும் இங்கே சரியாயிடும், பயப்பட வேண்டாம். அதே போல் வந்து உங்கள் ஊரில் ஃப்ரான்ச்சைஸி ஆரம்பிங்க, நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் ஆரம்பிங்க, உங்களுக்கான எல்லா விதமான உங்களுக்கு உதவிகளும் செய்யப்படும். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா பொருள், இப்போ இந்த ஹேர் ஆயில், முடி வந்து கருப்பாகிறதுக்கு, முடி வந்து நல்ல வளர்கிறதுக்கு, முடி கொட்டாமல் இருக்கிறதுக்கு, கண் பார்வை தெளிவாகிறதுக்கு, முடக்கவாதத்துக்கு, உடம்பு குறைக்கிறதுக்கு, சர்க்கரைக்கு, பிபிக்கு, எல்லாத்துக்குமே கிட்டு இருக்குது, மருந்து கிட்டு. அந்த மருந்து வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக சித்த மருத்துவம் ஆயுர்வேதம் அப்படின்னா டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் வேணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃபுட் ப்ராடக்ட்டில் வந்து நம்ம கொண்டு வந்துருக்கிறோம். அதாவது வந்து நம்ம அனுப்பிச்சி வைப்போம். நம்ம இப்போ சப்போஸ் வந்து ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு வேணும், உடம்பு முடியலைன்னா அவங்களுக்கு அனுப்பிச்சி வைப்போம். அது வந்து ஃபுட் ப்ரொடக்ஷனில் இருக்கும், ஃபுட் ப்ராடக்ட் லைசன்ஸில் இருக்கும். அப்போ அது வந்து டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் தேவையில்லை, அதுவும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். நம்ம அதுவுமே நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். அதனால் சார் வந்து மருந்து நீங்கள் சேல்ஸ் பண்ணணும்னு நினைச்சாலும் உங்களுக்கு ஃப்ரான்ச்சைஸி கொடுக்குறோம். ஹாஸ்பிட்டல் ஓப்பன் பண்ணினாலும் ஃப்ரான்ச்சைஸி கொடுக்குறோம். உங்களுக்கு என்ன விருப்பமாக இருந்தாலும் உங்களுக்கு ஃப்ரான்ச்சைஸி கொடுப்பாங்க. 85 இல்லை கீழே நம்பர்ஸ் கால் பண்ணிக்கோங்க, நம்பர் மாற்றி சொல்லிடுறேன். சரியாகுதோ அதுக்கப்புறம் நம்ம நேர்ல வந்து நம்ம அந்தந்த ஊர்கள்ல பார்க்க போறோம். அடுத்து டர்க்கிலாம் துபாய் எல்லாத்தையும் ஆரம்பிச்சு வச்சிருக்கேன், துபாயில ஆரம்பிச்சு வச்சிருக்கேன். எல்லாமே வந்து உங்களுக்கு இன்னும் 2-3 மாசத்துக்கு கழிச்சு ஜனவரிக்கு மேல எல்லாமே அது வந்து நடைமுறைக்கு வரும். அதனால நமது நேயர்கள் வந்து அப்போ நம்ம நேரில் பார்த்துக்கலாம். நன்றிங்க. எனக்கு நம்முடைய மருத்துவ நேரம் நிகழ்ச்சியில் உங்களுடைய ஹெர்போ கேர் மருத்துவமனையின் சேவைகள் மற்றும் நீங்கள் தரக்கூடிய இந்த பல விஷயங்களை பற்றி நீங்கள் நிறைய விளக்கங்கள் கொடுத்தீங்க. நிகழ்ச்சிக்கு வந்தமைக்கு மிக்க நன்றிங்க. ரொம்ப சந்தோஷமா, உண்மையிலேயே சொல்கிறேன். நிறைய தகவல்களை வந்து மக்கள் இடத்துல கொண்டு போய் சேர்க்கறதுக்கு வந்து இந்த நிகழ்ச்சி உபயோகமாக இருந்தது. கிட்டத்தட்ட 10 வருஷமாக பண்ணிட்டு இருக்கோம். நாம ஒரே நோக்கம், எல்லாருக்கும் எல்லாமே நல்லது கிடைக்கணும், அவ்வளவுதான். கண்டிப்பாங்க. நன்றி. இன் தி பாத் ஆஃப் ட்ரூத். எனக்கு என்ன வைத்தியர் மாதிரி தெரியல, அவரு சித்தர் மகா போதிதர் Modern Age Spiritual Guru. People's Doctor is the magnet of universal energy. His divine aura helps millions to overcome karma. na kolandengal paisa vaangradilla kolandengiradhu deivam sambandham paakkrana kadavulukku seiyakoodi sevai nadichana pannirukken. Spreading the heritage of Tamil medicine across the globe. Every day, thousands of patients await his sacred touch. Guiding light for inner peace and self-awakening. For life, transforming divine experience. நமது தமிழை புரிந்து கொள்ளுங்கள், தமிழ் மருத்துவத்தை புரிந்து கொள்ளுங்கள், பாரம்பரியத்தை உணர்ந்து கொள்ளுங்கள், நமது வாழ்க்கை மேம்படும். இந்த பாசிட்டிவ் அட்டிட்யூட் இதுதான் நம்மளை மேம்படுத்தும். ஃபவுண்டர் அண்ட் சேர்மன் சர் டாக்டர் எஸ் ஆர் நவீன் பாலாஜி, ஹெர்போ கேர் ஹாஸ்பிட்டல் பிரைவேட் லிமிடெட். மனித நேயத்தின் சாட்சியை நாம் பார்க்கிறோம். அன்றைக்கு கர்ணனின் கொடை காட்சியை பார்த்தோம், இன்று மனித நேயத்தின் சாட்சியை பார்க்கிறோம். சித்தர்கள் சொன்ன சூத்திரத்தை, புத்தர் சொன்ன சூத்திரத்தை அறிந்து அதை நடைமுறைப்படுத்தி கொண்டிருப்பவர் தான் ஐயா நவீன் பாலாஜி அவர்கள். பிணி நீக்கும் பணி செய்து கொண்டிருக்கின்ற டாக்டர் நவீன் பாலாஜி அவர்கள் பல ஆண்டுகளாக மிக நல்ல சேவை மருத்துவத்துறையிலே செய்து கொண்டு வருகிறார்கள்.
சகோதரர் பாலாஜி அவர்களுக்கு இந்த அளவுக்கு உயர்வு வருகிறது என்றால், எத்தனையோ மருத்துவர்கள் இருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு மருத்துவர் மக்களால் மதிக்கப்படக்கூடிய மாண்புமிக்க மருத்துவராக இருக்கிறாரே, இவருடைய புகழ் தொடர வேண்டும். மருத்துவத்திற்கு மதம் கிடையாது. டாக்டர் எஸ் ஆர் நவீன் பாலாஜி அவர்கள் அவருடைய மருத்துவ சேவையின் மூலமாக ஏராளமான பேர் குணமடைந்திருக்கிறார்கள். இந்த ஒற்றுமையை ஏற்படுத்துவது ஆன்மீகத்தால் மட்டுமல்ல மருத்துவத்தாலும் சாத்தியம் என்பதை நவீன் பாலாஜி அவர்கள் இங்கே நிரூபித்திருக்கிறார். டாக்டர் நவீன் பாலாஜி அவர்கள் நம்முடைய மருத்துவ உலகிலே ஜாம்பவானாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சமத்துவ நாயகன். அவருடைய சேவை தொடர வேண்டும். சர்வீஸ் டு ஹியூமனிட்டி இஸ் சர்வீஸ் டு காட். இந்த மாமனிதரை வாழ்த்துவதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். From bottom of heart, I bless, congratulate our beloved great man, Dr. Navin Balaji. அவர் ஒரு மருத்துவராக மக்கள் மனங்களை புரிந்தவராக அவருடைய இந்த செயல்பாடுகள் போற்றுதலுக்குரியது. தமிழகத்திலே இருக்கிற இளைஞருடைய சிந்தனையை மடைமாற்றி ஒரு நல்ல திசையை நோக்கி நகர்த்துகின்ற டாக்டர் அவர்களை மனமார பாராட்டி வணக்க வாழ்த்து. நவீன் பாலாஜி அவர்கள் இன்றைக்கு அனைத்து தரப்பினராலும் பாராட்டப்படக்கூடியவராக போற்றப்படக்கூடியவராக மிளிர்ந்து வருகிறார். மகிழ்வித்து மகிழ் தன்னுடைய ஸ்லோகன், தன்னுடைய தொழிலுக்கான, தன்னுடைய வாழ்க்கைக்கான, தன்னுடைய மருத்துவ நடைமுறைக்கான, தன்னுடைய நிறுவனத்திற்கான ஒற்றை முழக்கம் நாம் அனைவரையும் மகிழ வைத்து அவர் மகிழ்கிறார். அதுதான் அவருக்கு மகிழ்ச்சி. ஒரே ஒற்றை சொல்லிலே ஐயா அவர்கள் சொல்லுகிறார்கள், உங்களுக்கு எந்த விதமான இடையூறுகள் இருந்தாலும் தடுத்து நிறுத்துகிற சக்தி ஐயாவுக்கு உண்டு. உங்களுக்காக துணை நிற்கிற, அதாவது ஐயாவுடைய சகோதரனாக இருக்கின்ற நவீன் பாலாஜி அவர்களுக்கு துணை நிற்கிற இன்றைக்கு மத்திய அமைச்சர் இந்த இடத்திலே வாக்கு தருகிறார்கள். எந்த நேரத்திலையும் பாராளுமன்றத்திலே உங்களுக்காக மருத்துவத்திற்காக மருத்துவத்துடைய வளர்ச்சிக்காக ஐயா பேசுவார்.